வணக்கம் நேயர்களே, இன்று அக்டோபர் 1 செவாலியர் சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுடைய 95ஆம் பிறந்த நாள் பதிவாகும். இது நடிப்பின் இமயம், தமிழ் திரையின் அகராதி. சூரக்கோட்டை எனும் இடத்தில் சென்னையா மற்றும் ராஜாமணி தம்பதியருக்கு 4வது மகனாக பிறந்தவர் தான் நமது சிவாஜி கணேசன் ஐயா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதயின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா, இதயின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. ஏற்றியும் தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா, ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. சாற்றிய மாலகினே கிருஷ்ணா கிருஷ்ணா, தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. இவர் தந்தையோ ஒரு சுதந்திர போராட்ட வீரர். இவர் பல காலம் சிறையில் இருந்தார். சிவாஜி கணேசன் ஐயா அவர்களுக்கு 4 வயது இருக்கும் போது தான் அவர் தந்தையை முதன் முதலில் பார்த்தார். இவருக்கு படிப்பை விட நாடகங்களிலும் இசை மற்றும் நடனம் ஆகியவற்றில் ஆர்வம் அதிகம் இருந்தது. ஆனால் தந்தையோ இவரை மிகவும் கட்டுப்பாடுன்னு வளர்த்ததால் இவரால் தன்னுடைய ஆசையை வெளியே சொல்ல முடியவில்லை. பின்னர் யாருக்கும் தெரியாமல் மதுரையின் நாடக சபாவில் சேர்ந்து பயிற்சி பெற்றார். இதனால் அவருக்கு பல பெரிய மனிதர்களினுடைய அறிமுகம் கிடைத்தது. தொள்ளாயிரத்தி 1947 வருடம் தாயின் அனுமதியுடன் சரஸ்வதி கான சபாவில் சேர்ந்தார். அதில் எம் ஆர் ராதா அவர்கள் முக்கிய பங்கு வகித்து வந்தார். அங்கு அவர் பயிற்சி பெற்றிருக்கும் போது சில முற்போக்கான கருத்துக்களை வெளியிட வேண்டியிருந்தது. அப்பொழுது சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் என்னும் நாடகம் நடந்தது. அதில் இவருக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. இவருடைய வச்சர உச்சரிப்பை கேட்ட பெரியார் அவர்கள் இவருக்கு சிவாஜி என்று பெயர் கொடுத்து அதற்கு முன் இருந்த வி சி கணேசன் என்ற பெயர், அதாவது விழுப்புரம் சின்னையா கணேசன் என்று இருந்தவர் சிவாஜி கணேசன் என்று அறியப்பட்டார். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நிலவும் என்னுடன் வினையாடும், இசை என்னிடம் உருவாகும், இசை என்னிடம் உருவாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும். ஆயிரத்தி 1952 வருடம் பராசக்தி படம் இயக்கப்பட்டது. அதில் இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது. பி ஏ பெருமாள் என்பவர் இந்த படத்தை இயக்கினார். அதில் முதல் வசனமே இவருடையது, சக்சஸ் சக்சஸ் சக்சஸ், அதாவது வாழ்க்கை முழுவதும் இவருக்கு வெற்றி தொடர இது ஒரு நல்ல முகூர்த்தமாக அமைந்தது. அதற்கு பின் ஒவ்வொரு வருடமும் பொங்கல் அன்று இவர் தன்னுடைய ஆசானாக கருதப்பட்ட பி ஏ பெருமாள் அவர்கள் வீட்டுக்கு சென்று அவருடைய ஆசீர்வாதம் பெற்று வருவார். மாணிக்க கல்லாகுமா, கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா, கண்ணி தமிழ் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனி ஆக்கும் உந்தன் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வதுந்தன் கண் அல்லவா வண்ண வருடம் மே மாதம் இவருக்கு சீர்திருத்த முறைப்படி திருமணம் நடந்தது. கமலா அம்மையாரை மணந்து கொண்டார். என் 2 16 வயது, என் 2 16 வயது, அவள் கண்ணீரண்டில் ஆடுதமா காதல் கொண்ட மனது. என் 2 16 வயது, அவள் கண்ணீரண்டில் ஆடுதமா காதல் கொண்ட மனது.
இவருடைய மனோகரா படத்தின் வசனத்தை கேட்ட கேரளா கொல்லங்காடு மகாராஜா இவருக்கு ஒரு பரிசு கொடுத்தார். அந்த பரிசு தான் சிவாஜி கணேசன் அவர்கள் முதன் முதலில் வாங்கிய பரிசாகும். இது ஒரு வெள்ளித்தட்டு ஆகும். அதோடு மட்டுமல்லாமல் ரத்த திலகம் படத்தில் இவரது நடிப்பை பார்த்த இவருடைய ரசிகர்கள் இவருக்கு கொடுத்த பரிசு துப்பாக்கி ஆகும். மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அண்ணன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள். கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தாள். அண்ணன் கற்பனை தேரினில் பறந்து சென்றாள். சிவாஜி ஐயா தன் தாய் ராஜாமணி அம்மாளுக்கு சிவாஜி கார்டனில் ஒரு சிலை வைத்தார். அந்த சிலையை திறப்பதற்கு அவர் திரு எம்ஜிஆர் அவர்களை அழைத்தார். எம்ஜிஆர் அவர்களும் சிவாஜி அவர்களும் நடித்த சேர்ந்து நடித்த ஒரே படம் கூண்டுக்கிளியாகும். ஸ்டானிஸ்லா வெங்கி தியரி என்கின்ற நடிப்பு கல்லூரி மாணவர்களுக்கு உள்ள பாட புத்தகமாகும். அதில் சிவாஜி கணேசன் ஐயாவுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. 64 வகையான முகபாவங்களை பிரதிபலிக்கும் திறமைப்படுத்த ஒரே நடிகர் என்று அதில் இடம்பெற்றுள்ளது. முத்துக்களோ கண்கள் கண்ணம் சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னை படித்த பாடம் என்ன கண்கள் பார்க்கும் பார்வை என்ன பாலில் ஊறிய ஜாதி பூவை சூட துடிப்பதென்ன முத்துக்களை சந்தித்த வேளையில் சிந்திக்க வேலை தந்துவிட்டு கலைக்கழகத்தின் சார்பில் சிவாஜி கணேசன் ஐயா அமெரிக்காவுக்கு விருந்தினராக அனுப்பப்பட்டார். அப்பொழுது அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி அவர் இவரை உபசரித்து வரவேற்றார். நயாகரா சிட்டி மேயர் சிவாஜியிடம் ஒரு தங்க சாவியை கொடுத்தார். அது அரை அடி நீளமுள்ள சாவியாகும். இதை கொடுத்து 24 மணி நேரம் வரை நீங்கள் தான் இந்த சிட்டியின் நயாகரா சிட்டியின் மேயர் என்று கூறினார். ஒரு நாள் மேயராக சிவாஜி கணேசன் இருந்தார். இதற்கு முன்பு பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் இவ்வாறு இருந்திருக்கிறார். அன்பு நடமாடும் கலை கூடமே ஆசை மழை மேகமே கண்ணில் விளையாடும் எழில் மன்னமே கண்ணி தமிழ் மன்றமே மாதவி கொடி பூவின் இதழோரமே மயக்கும் மது சாரமே. காமராஜ் அவர்கள் இருந்தபோது பாட்டும் பரதமும் என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருந்தார். உடனே அங்கு அந்த படப்பிடிப்பை முடித்துக்கொண்டு ஓடி சென்று இறுதி சடங்குகளை செய்தார். பின் அவர் இந்திரா காந்தி அம்மையாரால் ராஜ்யசபா உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். கேள்வி பிறந்தது அன்று நல்ல பதில் கிடைத்தது இன்று ஆசை பிறந்தது அன்று யாவும் நடந்தது இன்று வானத்தில் ஏறி சந்திர மண்டல வாசலை தொடலாமா மாண்டு கிடக்கும் மனிதனின் மேனி மறுபடி எழலாமா என்றொரு காலம் எங்கியதுண்டு இன்று கிடைத்தது பதில் ஒன்று ஞானம் பிறந்து வானில் பறந்து மீண்டும் வந்தான் உயிர் கொண்டு. ஆசியா ஆப்பிரிக்கா திரைப்பட விழாவில் உலகத்தின் மிக சிறந்த நடிகராக இவர் அங்கீகரிக்கப்பட்டார். வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும்
பிரான்ஸ் நாட்டின் மிக உயர்ந்த விருதாகிய செவாலியர் விருது சிவாஜி கணேசன் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. 2001 ஜூலை 21 தேதி இரவு 7:46 இவர் தன் இன்னுயிரை நீத்தார். 74 ஆண்டுகள் இவர் வாழ்ந்து சாதனை படைத்த இவருடைய ஒரு நிறைவேறாத ஆசை என்னவென்றால், இவருக்கு தந்தை பெரியார் வேடத்தில் நடிக்க வேண்டும் என்பதுதான். கடைசி வரையில் அந்த ஆசை நிறைவேறவில்லை. உள்ளத்தில் நல்ல உள்ளம் காணொளியில் சந்திப்போம். வணக்கம்.